அரசோடு இந்த இரண்டு தொகுதிகளில் உடன்பாடு செய்து கொள்வது எனவும் 40 தொகுதிகளிலும் இணைந்து பணியாற்றுவது எனவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தீர்மானித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு வந்து தெரிவித்தோம். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடு நடைபெற்ற அந்த கலந்துரையாடலில் இரண்டு தொகுதிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளவில்லை. இல்லை, நாடாளுமன்ற தொகுதி தான் பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனா இதோட சேர்ந்து இடைத்தேர்தல் வந்து அதையும் ஆதரிப்பது என்று ஏற்கனவே நம்ம எடுத்த தீர்மானிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுத்திருக்கிறோம் வந்து பேச்சுவார்த்தை தேடிட்டு வந்து பாத்தீங்க. இல்ல இல்ல, நாங்க ஏற்கனவே கொடுத்தோம். அந்த அடிப்படையில அவங்க கடைசியா சொன்னாங்க, திரும்ப நாங்க வந்து கலந்து பேசிட்டு இரண்டு தொகுதிகள் உடன்பாடு ஏற்பட்டுச்சு. அதனால இப்ப எத்தனை தொகுதி கொடுத்தோங்கறதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லையே. ஆகவே ரெண்டு தொகுதிகள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 13ஆம் தேதி மேடையில வந்து சிபிஎம் தலைவர்களும் பங்கேற்பார்களா? ஏனென்றால் அழகிரி எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துருக்க சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி பங்கேற்கும். அதுல காங்கிரஸ் கட்சி மேடைகள், காங்கிரஸ் கட்சி இருக்கிற போது அந்த மேடைகளும் சேர்ந்து இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி அதிமுகவை வீழ்த்துவது என்கிற அடிப்படையில அதுல எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்குள்ள இல்லை. தேங்க்யூ சார்.